அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம ரமலான் மாதத்தில் இருக்கிறதுனால நம்ம நோன்பை பற்றி ஒரு கேள்வி பதில்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இன்ஷால்லாஹ் இதை தெரியாதவங்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இது மூலமா நீங்கள் வந்து நன்மையாளர்களாக ஆகலாம். கேள்வி எண் ஒன்று, இது எல்லாமே குரானில் இருந்து எடுக்கப்பட்டது தான். நோன்பு நமக்கு விதிக்கப்பட்டதன் மூலம் நாம் என்ன ஆகலாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தக்வா இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம் என்று சொல்கிறான். நோன்பு எண் இரண்டு, ஃபர்லான நோன்பு எந்த மாதத்தில் கடமையாக்கப்பட்டது? ரமலான் மாதத்தின். கேள்வி எண் மூன்று, ரமலான் மாதத்தில் யார் யாரெல்லாம் பின்வரும் நாட்களில் நோன்பு நோட்க சலுகை பெற்றவர்கள்? நோயாளிகள் மற்றும் பிரயாணம், வெளியூர் செல்பவர்கள். கேள்வி எண் நான்கு, நோன்பு நோற்பதை கடினமானதாகவே காண்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபித்யாவாக ஒரு ஏழை மக்களுக்கு மிஸ்கினுக்கு உணவு அளிக்கலாம், தகுதியுடையவர்கள் அதிகமானவர்களுக்கும் உணவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். கேள்வி எண் ஐந்து, எந்த மாதத்தில் திருக்குறானை அல்லாஹ் வரலினான்? அல்லாஹ் வந்து குரானை முழுமைப்படுத்திய மாதம் வந்து ரமலான். கேள்வி எண் ஆறு, ரமலான் மாதத்தில் எப்போது மனைவியுடன் உறவு கொள்வது ஹலால்? பதில், இரவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.